நாட்டின் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களில் எந்த இனமும் புறக்கணிக்கப்படவில்லை, பிரதமர் உறுதி. ஆசிரியர் பயிற்சி கழகங்களில் தமிழ் சீன மொழி பயிற்சிகளுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க அரசு இணக்கம். மலாய் மொழி மீதான ஆளுகை தொடர்ந்து உயர்த்தப்பட வேண்டும், தேசிய மொழி பற்று ஓங்க வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் திட்டம் நியாயமாக செயல்படுத்தப்படும், நாட்டின் எந்த இனமும் அதில் ஒதுக்கப்படாது, இந்திய சமூகத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் திட்டமும் அதில் அடங்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்தார். பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் திட்டங்கள் எல்லா இனங்களுக்கும் பொதுவாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே இந்தியர்களை அரசு புறக்கணிப்பதாக கூறுவதில் உண்மை இல்லை என பிரதமர் தெளிவுபடுத்தினார். துக்கோன் உதவி நிதி எல்லா இனத்தாருக்குமே வழங்கப்படுகிறது. அதுபோல மலாய்க்காரர்களைப் போலவே அமானா இக்தியார் மலேசியா ஒதுக்கீடு இந்தியர்களுக்கும் முழுமையாக அளிக்கப்படுகிறது என அவர் சுட்டினார். இந்தியர்களிலும் வறிய நிலையில் உள்ளோருக்கு அரசு உரிய உதவிகளை நல்குகிறது. குறிப்பாக அவர்களுக்கு பயிற்சி அளித்து வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. இந்தியர்களும் மலேசிய குடிமக்களே, அனைவருக்கும் பொறுப்பான பிரதமராகவே தாம் கடமையாற்றுவதாக டத்துஸ்ரீ அன்வார் விவரித்தார். ஆசிரியர் பயிற்சி கழகங்களில் தமிழ் சீன மொழி பயிற்சிகளுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும், அரசு அதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது. தமிழ் சீன மொழியில் போதிக்க அதிகமான ஆசிரியர்களுக்கு கல்வி அமைச்சு பயிற்சி அளிக்க இது வழிகோலும். பிரதமர் அந்த நற்செய்தியை அறிவித்தார். தமிழ் சீன பள்ளிகளில் பயின்ற மாணாக்கர் இடைநிலை பள்ளிகளிலும் தாய்மொழி கற்றலை தொடரவும் மேம்படுத்தவும் வாய்ப்பளிக்கப்படும். அதனை நிறைவேற்ற மேலும் அதிகமான தமிழ் சீன மொழி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என பிரதமர் உறுதியளித்தார். இது தேசிய கொள்கைக்கு முரணானது அன்று. மலாய், இந்திய, சீன, சபா, சரவாக் சமூகத்தவர் தேசிய மொழி மீதான கடப்பாட்டை செயல்படுத்தி தாய்மொழியை மேம்படுத்த அரசமைப்பு இடம் அளிப்பதையும் அவர் சுட்டினார். ஹேவோர்ட் தமிழ் பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்து டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். வெள்ளி மாநிலத்தின் சங்க நதியில் தமிழின் மகுடத்தில் மேலும் ஓர் ரத்தினம் கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறது. ஹிவூட் தமிழ் பள்ளி நாட்டின் பத்தாம் பிரதமரான பின் டத்துஸ்ரீ அன்வார் திறந்து வைத்திருக்கும் முதல் தமிழ் பள்ளி என்னும் பெருமையையும் அது சூடிக்கொண்டிருக்கிறது. 1,39,00,000 ரிங்கிட் செலவில் 6 ஏக்கர் நிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஹிவூர் தமிழ் பள்ளி. நாட்டில் புதிதாக கட்டப்பட்ட தமிழ் பள்ளிகளின் வரிசையில் அது இடம்பெற்றிருக்கிறது. இவ்வாண்டு மார்ச் மாதத்தில் அந்த பள்ளி இயங்க தொடங்கினாலும் பிரதமர் இன்று அதனை அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். மாணவர்களும் சேர்த்து மொத்தம் 110 மாணவர்கள் ஆவார்கள். அவர்கள் இப்பள்ளியில் 11/3 மார்ச் மாதம் காலடினை பதித்தனர். அவர்கள் சிறப்பாக சாதனை படைத்து வருகின்றார்கள். அவர்கள் இப்பள்ளியில் சிறப்பு சாதனை படைப்பதற்கு காரணம் பள்ளியின் நவீன வசதிகள், பள்ளியின் சிறப்பு தோற்றம், பள்ளியின் மக்களின் ஒத்துழைப்பு, பெற்றோர்களின் பங்கு, மேலான அனைத்து உள்ளங்களின் ஒத்துழைப்பும் பள்ளியை மேலும் வளர்ச்சிக்கு கொண்டு செல்கிறது. விளையாட்டு திடல், அறிவியல் கூடம், இசை பயிற்சி அறை, கலைக்கல்வி அறை, வடிவமைப்பு தொழில்நுட்ப பட்டறை அறை, உடற்கல்வி கூடம், குறை நீக்கல் கற்றல் கற்பித்தல் அறை, ஓய்வு பகுதியுடன் சிகிச்சை அறை, பாடநூல் அறை மற்றும் சிற்றுண்டியகம் என எல்லா நவீன வசதிகளையும் சுங்கை சிப்போர்ட் ஹிவூர் தமிழ் பள்ளி ஒருங்கே கொண்டிருக்கிறது.
மலேசியாவுக்கு மிக உயரிய மரியாதையை வழங்குகின்றன பாகிஸ்தானும் வங்காளதேசமும். பல சமய மக்கள் வாழ்ந்தாலும் நாட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் நிலைத்திருப்பதே அதற்கு காரணம் என பிரதமர் கூறினார். அண்மையில் பாகிஸ்தானுக்கும் வங்காளதேசத்துக்கும் தாம் மேற்கொண்ட பயணத்தில் அதனை அறிந்து கொண்டதாக அவர் விவரித்தார். அவ்விரு நாட்டு தலைவர்களும் அளித்த மரியாதை தமக்கானது மட்டுமன்று, முஸ்லிம்கள், இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் அமைதியுடன் இந்த மண்ணில் வாழ்வதை முன்னிட்டு வழங்கப்பட்டது என தாம் பெருமிதம் கொண்டதாக டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மலாய் மொழி ஆளுகை உயர்ந்த கடப்பாட்டுடன் தொடரப்பட வேண்டும். ஜீரோ சம் கேம், சுழி விளைவு வினை போல அது கையாளப்படக்கூடாது. மாணாக்கரிடையே தேசிய மொழியை வலுப்படுத்தும் பொறுப்பு பெற்றோர் உட்பட எல்லா தரப்புகளுக்கும் உண்டு என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எடுத்துரைத்தார். தாய்மொழி பள்ளிகளில் தமிழ், மாண்ட்ரின் போன்ற மொழிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அதே வேளை மலாய் மொழிக்கான முக்கியத்துவம் பறிக்கப்படக்கூடாது. கூட்டரசு அமைப்பிலும் தேசிய கல்விக் கொள்கையிலும் மலாய் மொழிக்கு சிறப்பு நிலை உள்ளதை பிரதமர் நினைவுபடுத்தினார். தனியார் துறையிலும் அத்தகைய அக்கறை செலுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். சவால் மிக்க இந்த உலகில் ஆங்கிலம், தமிழ், சீனம், அரபு உள்ளிட்ட மொழிகளில் பாண்டித்தியம் பெறுவது அவசியமே. ஆனாலும் உலகின் முதன்மை மொழிகளை புறக்கணித்து ஒரு நாடு முன்னேற இயலாது. இருப்பினும் அது தேசிய மொழிக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது என அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய அளவிலான 2024 தேசிய மொழி மாதத்தை தொடக்கி வைத்து டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். இவ்வேளையில் மேல்தட்டு மக்கள் சிலர் ஆங்கில மொழியின் பால் கொண்ட பற்று காரணமாக மலாய் மொழி பயனீட்டை மட்டுப்படுத்துவதை பிரதமர் சாடினார். ஆங்கிலத்தில் ஆற்றல் பெற்றிருந்தால் மட்டுமே அது வெற்றி, விவேகம் என அத்தகைய அதீத போக்கு தரப்பினர் கருதுவது மிக தவறு. அயல் நாட்டில் அவர்கள் வளர்ந்திருக்கக்கூடும். ஆனாலும் மலேசியர் எனும் அவாவையும் எண்ணத்தையும் அவர்கள் முழுமையாக எதிரொலிக்க வேண்டும் என டத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். கூட்டரசு அதிகாரப்படியான சமயம் எனும் இஸ்லாத்தின் நிலையை மாற்ற அரசு ஒருபோதும் கலந்தாலோசித்ததில்லை. எதிர்கட்சியினரின் அந்த அருவறுப்பான குற்றச்சாட்டு பொய்யானது. மக்களிடையே வெறுப்பையே அது தூண்டிவிடும் என பிரதமர் எச்சரித்தார். இஸ்லாமிய சமயத்தின் நிலையை அரசு மாற்ற முனைந்துள்ளதாக கூறப்படுவது வெறும் கற்பனையே. இதுபோன்ற பொய்ச் செய்திகளையும் அவதூறுகளையும் பரப்புவதை எதிர்கட்சிகள் நிறுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக இன சமய விவகாரங்களை முன்னிறுத்தி அரசாங்கத்தின் மீது மக்களை வெறுப்பு கொள்ளச் செய்யும் செயல்கள் விட்டொழிக்கப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். அரசாங்கத்தை விமர்சிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் பொய்களை பரப்பி அன்று என அவர் நினைவூட்டினார். நாட்டின் நிலைத்தன்மையையும் நல்லிணக்கத்தையும் பேணுவதில் எதிர்கட்சிகள் அரசுக்கு தோள் கொடுக்க வேண்டும். அதனை விடுத்து இல்லாத பேயை காட்டி சிறாரை அச்சுறுத்துவது போல பொய்ச் செய்திகளை பரப்பி மக்களிடையே கலக்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என டத்துஸ்ரீ அன்வார் அறிவுறுத்தினார். நாட்டின் செம்பனை எண்ணெய் துறையை வலுப்படுத்தும் கடப்பாட்டை மதானி அரசாங்கம் தொடர்கிறது. வரும் 18 2025 வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிலையில் துறை சார்ந்தோரின் ஆலோசனையையும் அரசு பெற்று வருவதாக பிரதமர் தெரிவித்தார். துறை சார்ந்தோருடனான கலந்தாலோசனை சந்திப்புகளில் அந்நிய தொழிலாளர் பற்றாக்குறை, செம்பனை எண்ணெய் உற்பத்தி குறைவு உள்ளிட்ட தீவிர விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டன. அத்துடன் செம்பனை எண்ணெய் துறையை நெடிய காலத்துக்கு தற்காப்பதற்கான அடிப்படை நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்தும் பேசப்பட்டதாக பிரதமர் கூறினார். பேரா மந்திரி பசார், தோட்ட மூலப்பொருள் அமைச்சர், அரசு தலைமைச் செயலாளர், உயர் அதிகாரிகள், செம்பனை எண்ணெய் துறை சார்ந்த முக்கியமானவர்களுடன் நடத்திய சந்திப்பை அடுத்து டத்துஸ்ரீ அன்வார் அவரின் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். குறுந்தொழில் முனைவோரில் 33 விழுக்காட்டினர் சிறு தொழில் முனைவோராக மாறியுள்ளனர். குறு சிறு நடுத்தர தொழில் முனைவர்களை மேம்படுத்தும் மதானி அரசின் ஆக்ககர முனைப்பை அது புலப்படுத்துவதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜாஹித் ஹமீதி சுட்டினார்.
குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோரை மேம்படுத்தும் முனைப்புகள் மீது தொடர்ந்து தீவிர கவனம் செலுத்தப்படும். அதன் மூலம் அவர்கள் சொந்த காலில் நிற்பது உறுதிப்படுத்தப்படும். இவ்வாண்டு மட்டும் குறுந்தொழில் முனைவோரில் 33 விழுக்காட்டினர் சிறு தொழில் முனைவோராக உருமாறியுள்ளனர். அதோடு சிறு தொழில் முனைவோரில் 15 விழுக்காட்டினர் நடுத்தர தொழில் முனைவராக தங்களின் வணிகத்தை விரிவுபடுத்தியுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் வரவு செலவு திட்டத்தில் கிராம வட்டார முன்னேற்ற அமைச்சிற்கு நிதி அமைச்சு ஒதுக்கீடுகளை வழங்குகிறது. அந்த நிதி சிறு குறு நடுத்தர தொழில் முனைவர்களுக்கு தகுந்த பயிற்சிகளை வழங்க பயன்படுத்தப்படுகிறது. அது வருங்காலத்தில் யார் தயவும் இன்றி சம்பந்தப்பட்ட தொழில் முனைவர்கள் சுய காலில் நிற்க துணை புரியும் என தத்துஸ்ரீ டாக்டர் ஜஹீர் ஹமீதி குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் இருந்து தம்பாக் ஜோஹோர் மற்றும் லிங்க் கடுவா வாயிலாக நாட்டிற்குள் நுழையும் வாகனங்களின் எண்ணிக்கை வழக்க நிலைக்கு திரும்பியுள்ளது. இம்மாதம் 1 தொடங்கி விஇபி வாகன நுழைவு அனுமதி முறை கட்டம் கட்டமாக செயலாக்கப்பட்டு வருவதை அடுத்து அந்த நிலை ஏற்பட்டிருப்பதை போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் சுட்டிக்காட்டினார். அந்த அனுமதி முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட பின் கடந்த வாரம் சிங்கப்பூரிலிருந்து நாட்டுக்குள் பயணிப்போரின் எண்ணிக்கையில் சரிவு ஏற்பட்டது. எனினும் விண்ணப்பம் செய்யாத வாகன உரிமையாளர்களுக்கு நினைவுறுத்தல் மட்டுமே வழங்கப்படும். மாறாக அவர்களுக்கு எந்த தண்டமும் விதிக்கப்படாது என உத்தரவாதம் வழங்கப்பட்டதை தொடர்ந்து மலேசியாவுக்குள் நுழையும் சிங்கை வாகனங்களின் எண்ணிக்கை இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஜோகூருக்குள் நுழையும் சிங்கப்பூர் வாகனங்கள் விரைந்து விஇபி அனுமதிக்கு விண்ணப்பிக்குமா லோக் வலியுறுத்தினார். அதன் பொருட்டு விஇபிக்கு பதிய துணை புரியும் நிறுவனங்கள் அதன் முகப்புகளை அதிகரிக்குமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் உள்ள பொது உயர்கல்வி கழகங்கள் உயர்தர இணைய சேவையை கொண்டிருப்பதை உயர்கல்வி அமைச்சு உறுதி செய்யும். மாணவர்களுக்கு சிறந்த கற்றல் கற்பித்தலை வழங்க அது வழிகோலும் என அமைச்சர் தத்துஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அப்துல் கடீர் நம்பிக்கை தெரிவித்தார். பெரும்பாலான உயர்கல்வி கூடங்களில் இணைய சேவை தரமானதாக இல்லை. அவற்றுள் சில 4G இணைய சேவையை மட்டுமே கொண்டுள்ளன. பல்கலைக்கழகங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் மற்றும் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை எளிதாக்க இணைய சேவை முக்கிய பங்காற்றுகிறது. அவ்வகையில் நாட்டில் உள்ள அனைத்து பொது பல்கலைக்கழகங்களிலும் இணைய சேவையை அதிகரிப்பதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதனையடுத்து பாலிடெக்னிக்குகளை உட்படுத்தி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என தத்துஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி கூறினார். ஜோகூர் கொத்தத்தீங்கியில் நேற்று தேசிய அளவிலான பேன் ஏஷியா அனைத்துலக ஓட்டப்போட்டியின் போது ஒழுங்கீன செயலில் ஈடுபட்டது தொடர்பில் 3 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் இருவர் அந்நிய நாட்டவர்கள், மற்றொருவர் உள்நாட்டவர் என்பதை மாநில போலீஸ் தலைவர் எம் குமார் உறுதிப்படுத்தினார். 39 வயதுடைய அந்த மூவர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஓட்டத்தின் போது அந்த 3 ஆடவர்களும் ஆபாசமான உடை அணிந்ததோடு நாகரிகமற்ற செயலிலும் ஈடுபட்டதாக அறியப்படுகிறது. அவர்கள் பயன்படுத்திய உடைகள் மற்றும் அணிகலன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களின் அந்த தவறான செயலுக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட ஆடவர்கள் போதைப்பொருள் உட்கொள்ளாததும் அவர்கள் மீது எவ்வித குற்றப்பதிவுகள் இல்லாததும் கண்டறியப்பட்டுள்ளது. எது எவ்வாறாயினும் பொது அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்வோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என எம் குமார் எச்சரித்தார். எல்லா வசதிகளையும் உள்ளடக்கிய தரமான இல்லம், நிலைத்தன்மையையும் புதுமை கூறுகளும் நிரம்பிய நவீன வீட்டை சொந்தமாக்க கொண்டிருப்பதே இங்கு பலரின் கனவாக உள்ளது. அந்த கனவை நனவாக்க இயலுமா? கவலை வேண்டாம், கை கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் என முன்வந்துள்ளனர் இசான் சொத்துடைமை மேம்பாட்டு நிறுவனம். நெக்ரி சம்பிலான் பண்டார்பாரு நீலாயில் எஸ் அண்ட் விடூரி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எனும் புதிய ஒருங்கிணைந்த வீடமைப்பு மேம்பாட்டுத் திட்டத்தை எஸ் அண்ட் மேம்பாட்டு நிறுவனம் தொடங்கியுள்ளது. அந்த சொகுசு அடுக்கக குடியிருப்பு திட்டம் முதல் வீட்டை வாங்குவோர், இளம் தம்பதிகள், முதலீட்டாளர்கள் ஆகியோருக்கு முக்கியத்துவம் வழங்குகிறது. எல்லா அடிப்படை வசதிகளையும் உள்ளடக்கிய வியூக தளத்தில் அந்த வீடமைப்பு திட்டம் அமைய பெற்றிருக்கிறது. பெரிய
காலேஜ் இருக்குது, அதே மாதிரி பல மாலுங்க இருக்குது. எல்லா விதமான வசதியும் அமைந்துள்ள ஒரு அருமையான திட்டமான இந்த ப்ராஜெக்ட் வந்து எஸ்என் ப்ராப்பர்ட்டி இந்த 2024 வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு வருது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆனால் வரவேற்பு பார்த்தீங்களா பிரமிக்கக்கூடிய ஒரு வரவேற்பு. ஏன் அப்படின்னு சொன்னால் நீலாய் வட்டாரத்தில் இன்னும் மக்களுக்கு அதிகமான வீடு அமைப்பு திட்டத்தில் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து வீடு அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல எஃபோர்டபுள் ப்ரைஸ், அவங்க வாங்கக்கூடிய அளவில் வாங்கக்கூடிய அவங்களுக்கு உள்ள தகுதிக்கான விலையை வந்து எஸ்ஆன் ப்ராப்பர்ட்டியில் கொடுக்குறோம். வேலை முடிந்து அலுப்பாக வீடு திரும்புவோரின் மன அழுத்தத்தை குறைத்து குடும்பத்தாரிடம் பொன்னான நேரத்தை கழிக்கும் பொருட்டு நீச்சல் குளம், சிறார் விளையாட்டு மைதானம், சிறார் நீச்சல் குளம், இயற்கை பூங்கா, நூலகம், பல்நோக்கு மண்டபம் முதலியவற்றை இந்த சொகுசு குடியிருப்பு திட்டம் தன்னகத்தை கொண்டுள்ளது. இங்கேருந்து நீங்கள் போகிறதுக்கு கேள் கூட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 40 நிமிஷம் தான் பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை டென்சிட்டி சொல்லுவாங்க. நம்மள வந்து ரெண்டு அழகான ரெண்டு டவர் தான், அந்த டவரில் ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வெறும் 11 வீடு ஒட்டிதான் இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒன்று ஈஸியான எக்ஸசைஸ், அவங்களுக்கு வீட்டுக்கு போய் சேரும்போது ரொம்ப ஈஸியாக போய் சேரணும், அந்த மாதிரியான வசதியெல்லாம் படித்த ஒரு அருமையான திட்டம். இந்த திட்டம் வந்து எஸ்ஆன் ப்ராப்பர்ட்டியில் ஒட்டிதான் நீலாய் வட்டாரத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் சிறப்பான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய வீடை வந்து உங்களுடைய ட்ரீமுடைய வீடை வந்து அடைஞ்சிக்க. இன்னும் ஏன் தாமதம், இது உங்களுக்கான முதல் இல்லம். முன்கூட்டியே பதிந்து பயன்பெற முன் வாருங்கள். சாதிக்க துடிக்கும் இளம் பெண்டிருக்கான தருணம் இது. அந்த கனவுடனும் எதிர்பார்ப்புடனும் 2024 மிஸ் மலேசியா இந்தியன் குளோபல் அழகி போட்டியின் இறுதிச் சுற்றில் மின்னும் நட்சத்திரமாய் வலம் வந்தனர் 14 தேவதைகள். ஸ்லாங்கூர் கிளானில் MMIK அசோசியேஷன் ஏற்பாட்டில் இவ்வாண்டிற்கான 25வது மிஸ் மலேசியா இந்தியா குளோபல் அழகி போட்டி நேற்று அரங்கேறியது. அதில் 87 பெண்கள் பங்கெடுத்தனர். பல கட்டங்களை கடந்து இறுதிச் சுற்றுக்கு 14 இளம் இந்திய அழகிகள் தகுதி பெற்றனர். அவர்களில் RTM தொலைக்காட்சி தமிழ் செய்திகள் பிரிவின் செய்தியாளர் பவித்ரா தமிழ்ச்செல்வமும் ஒருவராவார். எல்லா அழகிகளும் தங்கள் திறமைகளை தனித்தனியே வெளிக்கொணர்ந்த நிலையில் அதில் மின்னும் நட்சத்திரமாய் MMI குளோபல் கிரீடத்தை தன் வசமாக்கினார் மாலினி பாஸ். முன்னாள் MMIG அழகி மகுடத்தை கைப்பற்றிய பால்ரூப் கார் மாலினி பாஸுக்கு வெற்றி கிரீடத்தை சூட்டினார். ரொம்ப சந்தோஷப்படுறேன் க்ரௌன் வின் பண்ணதில். ஏன்னா என் கூட கம்பீட் பண்ணதுங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப ப்ராமினென்ட்டான ஃபீல்ட்லேருந்து வந்தவங்க, டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ஸ், ஃப்ராட் அனலிஸ்ட். ஸோ அவங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. அண்ட் ஆல்சோ அவங்க கூட கம்பீட் பண்ணி வின் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் இன்னும் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து நிறைய வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த வர ஜெனரேஷன் யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து ஒரு பேஜன்ட்ரி கலந்துக்க விருப்பப்படுறீங்களோ இட்ஸ் வெரி என்கரேஜ்ட். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. பி கான்ஃபிடென்ட், பி ஃபியர்லெஸ். ஒளிக்கும் ஆடையில் மின்னும் இந்த தாரகைகள் கலந்து கொண்ட அழகி போட்டியின் வாயிலாக திரட்டப்பட்ட நிதியானது B40 குடும்பத்தைச் சேர்ந்த சிறாருக்கு கொண்டு சேர்க்கப்படும். We have been doing this for 25 years. This is our 25th anniversary. We just crowned our 25th queen, Malini Pose from Kedah. It was a spectacular event today. We had 14 finalists from all over the country and it was an amazing evening. This is a personal empowerment program, very different from all the other programs that are held in the country. பெண்ணாக தமது ஆற்றலை மேம்படுத்திக் கொள்ளும் களமாகவும் அழகி போட்டி விளங்குவதாக அதில் பங்கெடுத்த கர்மிளி கருதுகிறார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பொண்ணுக்கு வந்து செல்ஃப் எஸ்டீம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மை கைண்ட் ஆஃப் மீடியம் பிளாட்ஃபார்ம், எஸ்பெஷலி MMIG-ல வந்து ஹைட், கலர், வெயிட் எதுவுமே பார்க்குறதில்ல. இட் ஜஸ்ட் சி வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர். MMIG-ல வந்து கலந்துக்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக நான் நினைக்கிறேன். ஜேகாட்டியும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் மை ஓன் செல்ஃப் டிஸ்கவரி. பெண்கள் அழகிகள் மட்டுமன்று அறிவாற்றல் மிக்க ஆளுமை திறன் உடையவர்கள் என்பதற்கு இவர்கள் சான்று பகர்கின்றனர். மூண்டிருக்கும் லெபனானில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 மலேசியர்கள் பாதுகாப்பாக தாயகம் கொண்டு வரப்பட்டனர். அந்த மத்திய கிழக்காசிய நாட்டில் மேலோங்கும் பதற்றத்துக்கு மத்தியில் அவர்கள் அறுவரும் இன்று நல்ல நிலைமையுடன் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தை வந்தடைந்தனர்.
லெபனானில் சிக்கியிருக்கும் ஏனைய 6 மலேசியர்கள் இன்றிரவு நாட்டை வந்தடைவர் என விஸ்மா புத்ரா தெரிவித்தது. அங்கு நிலைமை மோசமாக இருப்பினும் பெய்ரூட்டில் உள்ள மலேசிய தூதரகம் கடந்த 2 நாட்களில் 17 மலேசியர்கள் பாதுகாப்பாக மீட்க கை கொடுத்தது. அவர்கள் அனைவரும் நாளையும் நாளை மறுநாளும் கட்டம் கட்டமாக தாயகம் வந்தடைவர். இதனிடையே ஐநாவின் இடைக்கால அமைதிக்குழு லெபனானில் பல்வேறு பகுதிகளில் பணி அமர்த்தப்பட்டுள்ளதாக அந்த அனைத்துலக அமைப்பு கூறியது. நடப்பு நிலவரங்கள் கண்காணிக்கப்படுகின்றன. தேவை ஏற்படின் அவசர நடவடிக்கை திட்டங்கள் உடனடியாக முடுக்கிவிடப்படும் என யுனிஃபில் தெரிவித்தது. இதனுடைய லெபனானில் நிலைமை சீராகும் வரை அங்கு களம் இறக்கப்பட்டிருக்கும் மலேசியாவின் மெல்பேட் 8-5 சுழியம் 1 அமைதிப்படை தாயகத்திற்கு திரும்ப அழைக்கப்பட மாட்டாது என மலேசிய ஆயுதப்படை தெரிவித்தது. யுனிஃபில் எடுக்கும் முடிவுக்கு ATM கட்டுப்படும். அந்த மத்திய கிழக்காசிய நாட்டில் களம் இறக்கப்பட்டுள்ள மெல்பேட் படையினர் பாதுகாப்பாக உள்ளதாக மலேசிய ஆயுதப்படை தளபதி குறிப்பிட்டார். இவ்வேளையில் இஸ்ரேல் ராணுவத்திடம் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள 2 லட்சத்திற்கும் அதிகமான லெபனானியர்கள் சிரியாவுக்கு தப்பித்துள்ளனர். கடந்த மாதம் 23ஆம் தேதி தாக்குதல் தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை லெபனான் சிரியா எல்லைக்கு படையெடுக்கும் அகதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக ஐநாவுக்கான மாந்தநேய அமைப்பின் உயர் ஆணையர் தெரிவித்தார். எல்லைப் பகுதியில் அடைக்கலம் நாடியிருப்போருக்கு பல்வேறு தரப்புகளிடம் இருந்து உதவிகள் கோரப்படுகின்றன. இஸ்ரேலின் இரத்த வெறியால் சிறிய அகதிகள் உட்பட ஏறத்தாழ 12 லட்சம் பேர் இருப்பிடங்களை இழந்து கதியற்று போயிருக்கின்றனர். 1000 பேர் கொல்லப்பட்டதோடு 9000 அதிகமானோர் காயமடைந்தனர். இன்னும் உயிர்கள் பல பலியாகாமல் இருக்க தாக்குதலை நடத்த வேண்டாம் என ஐநாவும் விழலுக்கு இறைத்த நீர்போல் யூதப்படையை வலியுறுத்தி வருகிறது. இளையோர் தங்களுக்குள் இருக்கும் விளையாட்டு திறமையை வெளிக்கொணர பல போட்டிகள் உள்ளன. ஆனால் 40 வயதை கடந்தோருக்கு அத்தகைய சந்தர்ப்பம் வாய்ப்பது மிக அரிது. அவர்களும் விளையாட்டுத் துறையில் மிளிர வேண்டும் என்ற முனைப்பை கையில் எடுத்து வெற்றி கண்டுள்ளார் வர்த்தகர் டத்தோ ராமன் முனியாண்டி. குறிப்பாக 40 வயதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் பூப்பந்து போட்டியை அவர் முதல் முறையாக ஏற்பாடு செய்தார். பேராக்கலு இந்தானை பூர்வீகமாக கொண்ட டத்தோ ராமன் கையாண்ட அந்த முயற்சிக்கு போட்டியாளர்களிடமிருந்து ஊக்கமூட்டும் ஆதரவு கிட்டியது. 70 பேர் களம் கண்ட நிலையில் அவர்கள் 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டனர். உடல் பயிற்சி தான் பெரிய முக்கியம். உடம்பு நல்லா இருந்தா தான் உடல் நல்லா இருக்கும். ஏன்னா உடம்பு நல்லா இல்லாங்க ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்தில். இந்த வெட்ரன்ஸ் கேம் விளையாடும் போது இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உற்சாகமோ அவங்களுக்கு விளையாடக்கூடிய ஒரு தன்மையை வந்திருக்குதுல. அதே போல் தான் இந்த பயிற்சி வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த வெட்ரன்ஸுக்கு வந்து ஏன் இதை உருவாக்குறேன்னா, இவங்க பாருங்கள் இப்போ 60 வயசுல 50 வயசுமா இருக்காங்க. ஏன்னா இந்த பயிற்சினால, இந்த பேட்மிண்டனால, ஸ்போர்ட்ஸ்னால. அப்போ ஸ்போர்ட்ஸ் எண்ணிக்கும் ஒரு மனிதனை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். இது யார் கரப்பிடிக்கிறாங்களோ நீங்கள் பார்க்கலாம், 60, 70, 80 வயசு நல்ல ஆரோக்கியமாக வாழலாம். அப்போட்டி வெற்றியை தொட அவருக்கு தோள் கொடுத்தார் மற்றொரு வர்த்தகரான வே கிருஷ்ணமூர்த்தி. 60 வயதுக்கும் மேற்பட்டோர் பிரிவுகளுக்கு பரிசுகளை வழங்கும் முழு செலவையும் அவர் ஏற்றுக்கொண்டார். முதுமை முடங்கி கிடப்பதற்கான பருவம் அன்று. அந்திம காலத்தில் அனைவரும் எதிர்பார்ப்பது நிறைவான உடல் நலத்தை. அதற்கு விளையாட்டு வழிகோலும் என்பது இவர்களின் வாதம். முக்கிய நோக்கம் என்னன்னா, நம்ம மோஸ்ட் இந்தியன்ஸ் தான், இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீட் டு சப்போர்ட் தேம். ரொம்ப பேர் இந்த மாதிரி ட்ரைனிங் வரத்துக்கு வந்து வசதி இல்லை ரொம்ப பேர்த்துக்கு. ஸோ சீப்பஸ்ட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா, சீப்பஸ்ட் ரேட்டில் வந்து நம்ம வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப பேர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்டேட் பிளேயர் நம்ம சேம் பண்ணியிருக்கோம். புத்துராஜா ஸ்டேட் அனுப்பியிருக்கோம், கேரளுக்கு அனுப்பியிருக்கோம், ஈவன் ஸ்லாங்கு ஸ்டேட்டுக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம். நம்ம நோக்கமே வந்து பிள்ளைங்களை வந்து உருவாக்கி ஸ்டேட் லெவல் வரைக்கும் நம்ம அனுப்பணும். நான் வந்து இந்த பேட்மிண்டன் காலத்து விளையாட்டில் வந்து ஒரு 21 வயசுலேருந்து நாங்கள் ஈடுபாடாக இருக்கோம். ஒரு 20 வருஷ காலமாக நம்ம இருக்கிறோம். நம்ம ஸ்கூல் படிப்பை முடித்த கையோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சும்மா விளையாட்டுத்தனமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து போய் பேட்மிண்டன் வந்து விளையாட பழகணும். அப்படியே அந்த ஆர்வம் உருவானது. அந்த ஆர்வத்தினால நம்ம இன்ன வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் போயிட்டுருக்கோம்.
ஸோ இந்த விளையாட்டை நம்ம தொடர்ச்சியாக விளையாடுறதுனால நம்ம உடல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. இந்த ஆரோக்கியத்தினால வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். என் வயசு வந்து இப்போ 61. என்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப இளமை மாதிரியே தெரியுமே, ஏன்னா ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் எனக்கு. என்னை நான் வந்து ஒரு 20 வயசுலேருந்து ஆரம்பித்தேன் விளையாட, இப்போ வரைக்கும் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க எப்படி முன்னால் மட்டும் எப்படி பண்ணால், நமக்கு வந்து ஹெல்த் ரொம்ப முக்கியம், அது இருந்தால் தான் எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம எவ்வளோ எங்கே வேணாலும் போய் யார் கூட வேணாலும் விளாடலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வர இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்பினா, நீங்களும் இது போல் எப்பயுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னா ஸ்போர்ட்டில் ரொம்ப மும்முரமாக இருக்கணும். எனது வயது 69. நான் 15 வயது முதல் விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டிருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் பந்து விளையாட்டு, 45 வயதுக்கு பிறகு முழுமையாக பூப்பந்து துறையில் ஈடுபட்டிருக்கிறேன். ரொம்ப பேர் ஆரோக்கியத்தை பற்றி கவனக்குறைவாக இருக்கிறாங்க. ஆரோக்கியமாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதித்து கொண்டு போகலாம். ஆரோக்கியத்திற்கு நமக்கு உதவி செய்வது இந்த உடற்பயிற்சியும் இந்த விளையாட்டுத் துறையும் என்பது ரொம்ப பேர் மறந்துடுறாங்க. எனக்கு வயசு வந்து 42 வயசாகுது. நான் வந்து கிளாங் வட்டாரத்தில் இருக்கேன். நான் வந்து ஒரு 14-15 வருஷமாக நான் விளாட்றேன். எனக்கு வந்து முன்ன வந்து ஃபுட்பால் விளாடுவேன், அப்போ மற்றவங்களாம் விளாட்றதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. ரெண்டாவது எனக்கு டைம் வந்து இந்த பேட்மிண்டன் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது டைம் போயிட்டு வர்றதுக்கு. இதனால் விளாட்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நல்லா விளாட்றது, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நல்ல உடம்பு கொஞ்சம் நல்லா தெம்பா இருக்கு. வர்த்தகர்களின் கூட்டு முயற்சியால் தங்களுக்கு மேடை அமைய பெற்றது குறித்து அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். அப்போட்டியை அடுத்த ஆண்டில் பேரளவில் நடத்த ஏற்பாட்டாளர்கள் உத்தேசித்திருக்கின்றனர். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து லீக் பட்டியலில் தொடர்ந்து முதன்மை வகிக்கிறது லிவர்பூல். கிறிஸ்டல் பேலஸுக்கு எதிரான ஆட்டத்தில் ஒற்றை கோல் அடித்து சென்னிற அணியின் வெற்றியை உறுதி செய்தார் டியேகோ ஜோதா. ஆட்டம் தொடங்கிய 9வது நிமிடத்தில் த ரெட்ஸுக்கான ஒரே கோலை டியோகோ ஜோதா அடித்தார். இப்பருவத்தில் அவர் புகுத்தும் 4வது கோல் அதுவாகும். இரு அணிகளும் கோல் புகுத்தும் முயற்சிகளை மாறி மாறி தவிடு பொடியாக்கிய நிலையில் ஆட்டம் இறுதி வரை ஒன்றுக்கு சுழியம் என நீடித்தது. அந்த வெற்றியின் வாயிலாக லிவர்பூல் 18 புள்ளிகளுடன் லீக் பட்டியலில் கோலோச்சுகிறது. 17 புள்ளிகளை பகிர்ந்து சிட்டியும் ஆர்சனலும் 2ம் இடத்தில் உள்ளன. இதனிடையே எத்திஹாத் அரங்கில் நடைபெற்ற ஃபுல்ஹாமுக்கு எதிரான ஆட்டத்தில் மான்செஸ்டர் சிட்டி 3-2 என வெற்றியை தக்க வைத்துக் கொண்டது. அதனையடுத்து பிரீமியர் லீக் பட்டியலில் அவணி 2ம் நிலைக்கு முன்னேறியது. ஆட்டத்தின் தொடக்கத்தில் சிட்டி ஆதிக்கம் செலுத்த தொடங்கியிருந்தாலும் ஆண்ட்ரியஸ் பெரேரா புகுத்திய கோலால் ஃபுல்ஹாம் முன்னிலை வகித்தது. 32வது நிமிடத்தில் மத்தேயோ கோவாச்சிக் மான்செஸ்டர் சிட்டியின் 1வது கோலை புகுத்தி ஆட்டத்தை சமப்படுத்தினார். 47வது நிமிடத்தில் சிட்டிக்கு மீண்டும் ஒரு கோலை புகுத்தி ஆட்ட நாயகனாக வலம் வந்தார் கோவாச்சிக். அதனைத் தொடர்ந்து 82வது நிமிடத்தில் ஜெரமி டொக்கு மான்செஸ்டர் சிட்டிக்கு கிட்டிய பெனால்டி வாய்ப்பை கோலாக்கினார். 88வது நிமிடத்தில் ராட்ரிகோ முனிஸ் வாயிலாக ஃபுல்ஹாம் 2வது கோலை பெற்ற போதிலும் வெற்றி சிட்டி வசமானது. முதுமொழி காஞ்சி பொய் 10. பெருஞ்சீரோன் தன் வெகுளி இன்மை பொய். தன்னிடத்தில் மிக்க செல்வம் உள்ளவர்கள் கோபப்படாமல் இருத்தல் அரிது. செல்வம் இருக்கும் இடத்தில் குணம் இருப்பதே மிக முக்கியம் என அறிவு புகட்டுகிறார் மதுரை கூடலூர் கிழார். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.